ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் 17.2 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 17.2 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாமா? வந்திருக்க நியூ ஃபீச்சர்ஸ் என்ன, புது ஆப்ஸ் எல்லாமே வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் பற்றி பேசிடலாம். 17.2 எனக்கு பார்த்தீங்கன்னா 1.49 GB வருது. நான் வந்து ஐஃபோன் 15 ப்ரோ வச்சுருக்கேன் அண்ட் 17.1.2லேருந்து வரேன். அதுலேருந்து வரனால எனக்கு வந்து 1.49 GB வருது. இது வந்து உங்களுக்கு மாறலாம். ஸோ 1.49 GB நான் நேற்று நைட்டே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐஓஎஸ் 17ல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜேர்னல் ஆப் தரப்போகிறோம் அப்படின்னு வந்து ஆப்பிள் சொல்லியிருந்தாங்க. ஸோ 17.2ல் வந்து அந்த ஆப் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஜேர்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜேர்னல் அப்படின்றது எதாச்சும் பற்றி நீங்கள் எழுதி வச்சுக்கிறது. இப்போ இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இதில் அவங்க கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லிக்கலாம், இல்லை நீங்களேவும் கேட்டு என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து நியூ என்ட்ரி கொடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் ஜேர்னல் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதே மாதிரி நான் டெய்லியும் பண்ணி வச்சுன்னா ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி வந்து சஜஷன்ஸ் வரும். ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோ வந்து என்ன சொல்ல வந்தது, லெட்ஸே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெளியில் போயிருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு கீழே நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படின்றத எழுதி வச்சுக்கிங்கன்னா அது வந்து ஒரு ஜேர்னல் அப்படின்னு. ஸோ இந்த ஆப் வந்து 2024 உங்களுக்கு மாற்றலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியோவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பு ஜேர்னல் ஆப் செம்ம சூப்பரான ஆப், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் சைட்லேருந்து வந்தது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்பிள் சைட்லேருந்து வந்தனால இது வந்து சூப்பராக வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமராவில் ஒரு ஆப்ஷன் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ் உள்ள போயிடுங்க, கேமராவில் போயிடுங்க, ஃபார்மேட்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் வீடியோ ஃபார் ஆப்பிள் விஷன் ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டாகல் யார் யார் காமிக்கும்னா நீங்கள் வந்து 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இதை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அண்ட் டர்ன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் திருப்புனீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பேஷியல் வீடியோ அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே உங்கள் சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 3D வந்து கேப்சர் பண்ணிக்கும். அண்ட் கேப்சர் பண்ணது இல்லாமல் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல்னு காமிக்குதா. அண்ட் கேப்சர் பண்ணதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இப்போ புதுசாக விஷன் ப்ரோ அப்படின்னு ஒன்று ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, AR/VR கிளாஸு. அந்த கிளாஸில் வந்து நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து 3D வந்து பார்த்துக்கலாம். அதான் சவுண்டெலாம் கேட்குற மாதிரி ஒரு செம்ம மெமரி வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஸ்பெஷல் வீடியோவில் 15 ப்ரோ சீரிஸ் வச்சுருந்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அந்த VR/AR வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். அந்த வந்து இப்போ வந்து கொடுத்துட்டாங்க, ரொம்பவே சூப்பரான விஷயம். இது முதலே கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, இப்போ 17.2 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்ஷன் பட்டனில் எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிரான்ஸ்லேட் அப்படின்றது வந்து இல்லை, இப்போ வந்து டிரான்ஸ்லேட் வந்து ஆக்ஷன் பட்டன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ செம சூப்பரான விஷயம். இப்போ வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த டிரான்ஸ்லேட் வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணணும்னா இந்த ஆக்ஷன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும். நான் வந்து இங்கிலீஷ்லேருந்து கொரியனுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி லைவாக வேலை செய்யுது அப்படின்றது வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் பட்டன் வந்து நான் அழுத்தி பிடிக்கிறேன். Hey all, thanks for watching Apple Advice. Subscribe to Apple Advice. Okay, இப்ப கொரியால வந்துருச்சு, நான் ப்ளே பண்ணேன். தேங்க் யூ. ஏப்ரே ஜோனல் பாஜோசோ குமாவா ஏப்ரே ஜோனல் குதுக்கே. சோ நான் கொரியால கூட உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். சோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இப்போ இந்த அனிமேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ இந்த அனிமேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இப்போ வந்து இது வந்து என்னென்ன லாங்குவேஜஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ், டச்சு, இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இந்தோனேஷியா எல்லாத்துலேயும் இருக்குது. பட் தமிழ் அந்த மாதிரி பெரிய லாங்குவேஜ்லாம் இன்னும் வரலை. பட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது தான். ஸோ நீங்கள் எது வேணுமோ ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து கொரியா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சேன். சிரி வந்து நிறையாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா சிரிக்கு வந்து ஹெல்த் டேட்டாக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் டேட்டா வந்து சிரிக்கிட்ட கேட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ எலிவேஷனில் இருக்கீங்கன்னு கேட்டுக்கலாம். அது இல்லாமல் உங்களோட ஈடிஏ எவ்வளோ, ஒரு மேப்பில் இருக்கீங்கன்னா ETA alone கேட்கலாம். ஏ சிரி, வாட் இஸ் மை எலிவேஷன்? ஸோ 81 மீட்டர்ஸ் அபோவ் சி லெவலில் நான் இருக்கேன் அப்படின்றது சொல்லுது. இதே மாதிரி நீங்கள் ஒரு மேப் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் ETAவும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஆல்சோ ஹெல்த் ஆப் யூஸ் பண்ணி வாட் இஸ் மை வெயிட், அது அதுக்கப்புறம் வாட் இஸ் மை ஹைட், அதெல்லாம் நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கணும். அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிவிடும். இன்றைக்கி வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தேன் அப்படின்னு கேட்டாலும் அது வந்து கரெக்டாக சொல்லும். அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஹெல்த் ஆப்பில் போயிட்டு அந்த டாகல் மட்டும் ஆன் பண்ணி விடணும், சிரிக்கு பெர்மிஷன் கொடுக்குற டாகல். அது பண்ணோடனே நான் இன்னைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்துருக்கேன்னு கேட்டாலும் சிரி சொல்லும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர், இது வந்து ஒரு பழைய வால்பேப்பர், ஐஓஎஸ் 7 வந்த வால்பேப்பர் நினைக்கிறேன். அதுக்கு மறுபடியும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐஓஎஸ் 17.2. ஸோ இந்த வால்பேப்பரில் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஒரு இடம் இருக்கும். இங்கே போய் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிரிக்கிட்ட வந்து நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் அனௌன்ஸ் பண்ண சொல்லலாம். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில்
ஏதாவது ஒரு பிக்சர் வந்துச்சுன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சா இல்லை அது பிக்சர் வந்துச்சா அப்படின்றதே சிரி வந்து பார்த்து சொல்லும் இந்த 17.2 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபீச்சர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஒரு பிக்சர் வந்துச்சுன்னா அதுவே டிடெக்ட் பண்ணி ஃபோட்டோ வந்திருக்குன்னு சொல்லும், இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்திருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்குன்னு சொல்லும் போல. இந்த வாட்டி இப்போ ஐ மெசேஜில் பார்த்தீங்கன்னா புதுசாக கேட்சப் பட்டன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப் மெசேஜில் இருக்கீங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணால் கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேலே ஆரம்பர் போட்டோ ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த கேட்சப் பட்டன் அது பேர், அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணாத ஃபஸ்ட் மெசேஜுக்கு வந்து போய் நின்றோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் லைனாக படிச்சுனே வரலாம். இது வந்து புதுசாக ஐ மெசேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஐ மெசேஜில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸ்டிக்கருக்கு வந்து டேரெக்டாக ரிப்ளை பண்ணுறது. இதோ பாருங்கள் இப்போ ஆய் அப்படின்னு அமிச்சு இப்போ இதுக்கு நான் ரிப்ளை பண்ணால் ஆட் ஸ்டிக்கரே எனக்கு காமிக்குது. ஸோ அப்படியே அமுச்சு விடலாம் ஸ்டிக்கரை நம்ம. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதுசாக வந்திருக்கு ஐ மெசேஜில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 17.2 வந்து அனிமோஜி வந்து எடிட் பண்ணுறது வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட பாடி ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாடி ஆப்ஷன்ஸ் இருக்காது, ஒன்லி ஃபேஸ் மட்டும்தான் அனிமோஜி. இப்போ ஏன் பாடி ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அவங்க வந்து அந்த விஷன் ப்ரோ வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த விஷன் ப்ரோவில் நீங்கள் வந்து ஃபேஸ் டைமில் கால் பண்ணால் அப்போ இந்த அனிமோஜி வந்து ஃபுல் பாடி வரணும் அப்படின்றதுனால பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெய்ஸ்ட்டு, செஸ்ட்டு, ஷோல்டர், ஆர்ம்ஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். போக போக கால் பேண்ட்டு எல்லாமே வந்துடும் நினைக்கிறேன் அனிமோஜியில். ஸோ லெட் சி, இப்போதைக்கு வந்து பாடி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து விஷன் ப்ரோக்காக இருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஓஎஸ் 17.2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதர் விட்ஜெட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் கிளாக்ல ஒரு டிஜிட்டல் டைம் இருக்க மாதிரி புதுசாக ஒரு கிளாக் விட்ஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா வெதர் விட்ஜெட்ஸும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி புது வெதர் விட்ஜெட்ஸ் வந்து 17.2 ஆட் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இருந்துச்சு, பட் இப்போது இந்த 17.2 சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா iOS 14 அண்ட் 13 டிவைசஸ்லையும் அந்த G2 ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சாஃப்ட்வேர் மூலமாக அந்த சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க ஃபார் iPhone 13 அண்ட் iPhone 14 டிவைசஸ். ஸோ நீங்கள் அந்த டிவைஸ் வச்சுருந்தாலும் இனிமேல் அந்த G2 ஒயர்லெஸ் சார்ஜிங் வேலை செய்யும். ஓகே, நம்ம இப்போ 17.2 பக் ஃபிக்சஸ் பற்றி பார்த்துடலாம். பக் ஃபிக்சஸ் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சம் பக்ஸ் இருந்தது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட் போடுறதுல நிறைய பிரச்சனை இருந்தது. தேர்ட் பார்ட்டி டிவைசஸோட கனெக்ட் பண்ணும்போது, லெட்ஸ் ஒரு விண்டோஸ் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணும்போது இந்த ஹாட்ஸ்பாட் வந்து அடிக்கடி கட் ஆகிற இஷ்யூலாம் நிறைய இருந்தது. அது எல்லாத்தையுமே இப்போ 17.2 வந்து சால்வ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இஷ்யூலாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் 17.2 அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேசும்போது எனக்கு வந்து சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ். அண்ட் மோஸ்ட்டாக கிளிச்சே இல்லைன்னு தான் சொல்லணும், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னா எதுவுமே வரல இப்போ வரைக்கும். ரொம்ப ஹீட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அண்ட் பேட்டரி லைஃப் ஸ்டேபிளாக இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு வந்து மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியல, பட் ஸ்டேபிள் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. ஓகே, கடைசியாக நீங்கள் இந்த iOS 17.2 அப்டேட் பண்ணணுமா அப்படின்ற என்னோட பதிலை வந்து சொல்லிடுறேன். ஸோ 17.2 நீங்கள் வந்து இது வரைக்கும் ஏற்கனவே 17 இருந்தாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நியூ ஃபீச்சர்ஸும் வந்துருது அண்ட் பக் ஃபிக்சஸும் இதில் நடந்திருக்கு. இல்லை நான் வந்து 16 தான் வெயிட் இருக்கிறேன், நான் வந்து 17.1 வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படின்றனால அப்டேட் பண்ணாமல் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா 17.2 தான் ஒரு ஸ்டேபிள் அப்டேட்னே சொல்லலாம். எல்லா இஷ்யூஸும் சால்வ் ஆகிடுச்சு, அதுக்கு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை நான் இன்னொரு ரீசன் சொல்கிறேன். இதில் நிறையா செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்திருக்கு 16 17க்கு. அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 17க்கு அப்டேட் பண்ணலாம். நீங்கள் 17க்கு அப்டேட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்ற யூசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இது பண்ணுறங்க. ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.